அதாவது இந்த வாழ்க்கையில இந்த கிளாஸ் நீ அட்டன் பண்றதா இருக்கட்டும், இல்ல இந்த கிளாஸை பத்தி நான் பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே காரணத்துக்காக தான். நல்லா புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே ஒரே காரணத்துக்காக தான் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அது நமக்கு புரியறது இல்ல, தெரியறது இல்ல. எங்க சுத்துனீங்கனாலும் அங்கதான் வந்து நிக்கும். எப்படி எங்க சுத்துனீங்கனாலும் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் அந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் இந்த உலகமே மாயைன்றாங்க. அந்த பாயிண்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுன்றவங்களாம் கை தூக்குங்க. உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அப்படி தெரியாதுன்னு கை தூக்கி பழகுங்க. குட் கேர்ள் குட் பாய்ஸ். ஒரே பாயிண்ட் என்னன்னா, மனுஷன் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்றது, குழந்தை பெத்துக்கிறது, வீடு வாசல் கட்டுறது, லாம்போர்கினி கார் வாங்குறது, இல்ல பீஸ்ட் கார் வாங்குறது, படம் நடிக்கிறது, படம் எடுக்கிறது, இல்ல கட்சியில சேர்றது, இல்ல கட்சியில இருந்து வெளியில இருந்து சப்போர்ட் பண்றது, ஃபண்டிங் பண்றது, ஃபண்டிங் பண்ணாம போறது, சாப்பிடுறது, தூங்குறது, எல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? ஒரே காரணம் தான், என்ன? நான் ஜாலியா இருக்கணுங்க, அவ்வளவுதான் மேட்ரு. ஜாலின்ற மேட்டரை எடுத்துட்டு சும்மா வேலையை மட்டும் பாருனா யாராவது பாப்பீங்களா நீங்க? ஜாலின்ற கண்டென்ட்டை கட் பண்ணிடுவோம் நம்ம. வாழ்க்கையில எது பண்ணாலும் உங்களுக்கு வலிக்கும், எரிச்சலா இருக்கும், கடுப்பா இருக்கும், கவலையா இருக்கும், டென்ஷனா இருக்கும், குத்திக்கிட்டே இருக்கும், குடஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வேலையை பாப்பீங்களா நீங்க? யாராவது பாப்பீங்களா? ஏதாவது வாய்ப்பு இருக்கு? எப்ப பார்த்தாலும் 24 hours வேலை பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா வேலை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னா உங்களால முடியுமா? உனக்கு நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, குழந்தைய பெத்து போட்டுக்கிட்டே இல்ல, பெத்து போட்ட குழந்தைய வளர்த்துக்கிட்டே இரு அப்படின்னா உங்களால இருக்க முடியுமா? உங்களுக்கு ரிலீஃப் தேவைப்படுது இல்ல? தேவைப்படுதா இல்லையா? ஹானஸ்டா சொல்லுங்க. ஆமாம் என்றால் தலையை இப்படி ஆட்டவும், இல்லை என்றால் இப்படி ஆட்டவும். ஐ கேன் சீ யூ. அப்ப நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு தேவை என்ன? எனக்கு சந்தோஷமா இருக்கணுங்க, அவ்வளவுதான். அதை ஒத்துக்கிட்டு போங்க. ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? சிம்பிளான மேட்டர். உங்களுக்கு தேவை சந்தோஷம் தெரிஞ்சு போச்சு. அந்த சந்தோஷம் கிடைச்சா தான் நான் நிம்மதியா இருக்கேன்ற கண்டென்ட்டும் புரிஞ்சு போச்சு. அப்ப நான் எப்படி இருக்கணும்? அந்த சந்தோஷத்துக்காக தானே வாழணும். அந்த சந்தோஷத்தை விட்டுட்டு நான் எனக்கு இது பண்ணா இது கிடைச்சிரும், அது பண்ணா அது கிடைச்சிரும், நான் இப்படி போனா இப்படி இருந்துரும், இதெல்லாமே உங்க அசம்ஷன், இதெல்லாம் உங்க கால்குலேஷன். இது எதுவுமே எண்ட் பாயிண்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நீ அசம்ஷன்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இது பண்ணா இப்படி, நீ பாருங்க, உங்களோட லைஃப் பூரா எக்ஸ்பிரிமெண்ட்லயே போகுது. எப்பதான் வாழ போறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. கொஞ்சம் திட்டுற மாதிரி தான் இருக்கும் உங்களை திட்டல. உங்க மைண்ட் கிட்ட சில கேள்விகள் கேட்கற, தப்பா எடுத்துக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் சாகுற வரைக்கும் எக்ஸ்பிரிமெண்ட். கடைசியில போய் சுடுகாட்டுல படுக்கும் போது கூட இருங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாத்துக்கிறேன்னு போய் படுத்துப்பீங்களா நீங்க? அப்புறம் எங்க உயிர் வரும் உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க, எதுக்கு வாழ்றோம்? ஜாலியா இருக்கிறக்கா வாழ்றோம். ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கீங்க, எல்லா வேலையும் பாக்குறீங்க. உங்களுக்கெல்லாம் ஏன் என்ன பார்த்தா எப்படி இந்த தம்பி இப்படி இருக்காப்ல, எப்படி இந்த தம்பி இப்படி இருக்காப்ல, எப்படி இருக்காப்ல, எப்படி இல்லைங்க பாருங்க. ஒரு சட்டை ஒரு பேண்ட்டை போட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துருக்கேன், நீங்க தான் என்ன என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் எப்படி இருக்கேன்? நான் பாட்டுக்கு ஹாப்பியாக இருக்கேன். எதனால என்னை ஞானின்றேன்? நான் இன்னும் ஒரு நாள் கூட என்னை நான் ஞானின்லாம் சொன்னதே கிடையாது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். நீங்களாம் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? சரி, அப்போ மகாவிஷ்ணு என்னதான் ரோல் பிளே பண்ணுறாரு? ஒரு ரோலும் பிளே பண்ணல, எதையும் கண்டுக்கிறார். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோதான் மேட்ரு. கேட்டா அதுக்கு ஞானின்றாங்க, பக்குவ நிலைன்றாங்க, உச்சகட்ட துரிய விழிப்பு நிலைன்றாங்க. ஏப்பா ஒன்றும் பண்ணலப்பா, நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்ப்பா. அது எப்படிங்க உங்களால் மட்டும் முடியுதுன்றாங்க? என் கண்ணு முன்னாடி இடியே விழுந்தாலும் இப்படி தான் இருப்பேன், எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்தாலும் இப்படி தான் இருப்பேன், என் குடும்பத்தில் யாருக்கு என்ன நடந்தாலும் இப்படி தான் இருப்பேன். ஏன் அவன் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டானா அதை மாற்ற முடியுமா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கடவுள் தடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது, கடவுள் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? அவன் ஒரு விஷயத்த தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா தலையில தண்ணி குடிச்சிங்கனால வேலைக்கு ஆகாது. வேலை எத்த வேலை? இதுவே அவன் ஒரு விஷயத்த நடத்தணும்னு நினைச்சிட்டான்னு வைங்க, நீ அமெரிக்கால இருந்தாலும் சரி, கனடால இருந்தாலும் சரி, இல்ல 1000 feet பாதாள கிணறுல ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் சரி, அங்க வந்து வேலையை காமிச்சுட்டு போயிருவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது இந்த மேட்ரு? அப்ப விஷயம் என்னன்னா, நடத்துவது நீங்கள் அல்ல. யூ ஆர் நாட் அ டூயர். நீங்கள் செய்பவன் அல்ல. உங்களை வச்சு ஒருத்தன் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதுதான் உண்மை. சரி, அப்ப நான் பண்ற தப்பெல்லாம் அவரு தான் காரணமா? ஐ, அது எப்படி? நீ அது எப்படி அவரை நீங்க பொறுப்பேற்றுப்பீங்க? புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒருத்தனை கொலை பண்ணும் போதோ இல்ல ஒருத்தனுக்கு தீங்கு நினைக்கும் போதோ
உங்க கண்ணு முன்னாடி விஷத்தையும் வைக்கிறேன் சாப்பாட்டையும் வைக்கிறேன். விஷத்தை சாப்பிடுவீங்களா சாப்பாட்டை சாப்பிடுவீங்களா? எதங்க சாப்பிடுவீங்க? பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு தெரியும். லிப் லிப் மூமெண்ட் வச்சு கண்டுபிடிப்ப சொல்லுங்க. விஷமும் வைக்கிறேன் சாப்பாடு வைக்கிறேன், எதை சாப்பிடுவீங்க? விஷமா? அவ்வளோ தைரியசாலிகளா இருக்கீங்க. ஓ, விஷம் இல்லைன்றீங்க, விஷம் இல்லை சாப்பாடு தான்றீங்க. ஏங்க, அப்ப நான் என்ன கேக்குறேன், இது எப்படி வேலை செய்யுது? அறிவுன்ற ஒண்ணு வேலை செய்யுது தானே? எஸ் சார், நோ? அறிவுன்ற ஒண்ணு வேலை செய்யறதுனாலதான் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவமும் நல்லதா கெட்டதான்னு பார்த்து தானே பண்றோம் நம்ம. அடுத்தவனுக்கு காயப்படுத்துமா காயப்படுத்தாதா, வலிக்குமா வலிக்காதா, இத பண்றமே இது எங்க போய் முடிய போகுது, இதெல்லாம் யோசிச்சு தானே நம்ம பண்றோம். புரியுதா நான் சொல்றது? அப்ப இதுக்கு எப்படி இறைவன் பொறுப்பேற்பாரு? இறைவன் ஒரு விஷயத்துக்கு தான் பொறுப்பேற்பாரு. என்னன்னா, இறைவன் ஒரு சட்டத்திட்டத்தை கிரியேட் பண்ணிட்டார். அதாவது மொத்தம் வந்து சட்டத்திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு விதமான சட்டங்கள் இருக்கு. என்ன? சமுதாய சட்டம், நம்ம வாழ்றது பூரா இந்த சமுதாய சட்டத்திலேயே வாழ்றோம். ரெண்டாவது சட்டம் என்ன? நவகிரக சட்டம்னு ஒண்ணு இருக்கு. இந்த நவகிரகங்களுக்கு உட்பட்டு அந்த நவகிரகங்கள் சொல்லக்கூடிய செயலையும் அது அதனுடைய நீதி தர்ம தேவதைகள் பண்ணக்கூடிய விஷயத்தையும் வச்சு எல்லாமே வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி தான். தேவதைனா ஏதோ தனியாக ஒரு பதுமை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, எவ்ரி திங் இஸ் இன் தி லைட் ஃபார்ம். ஸோ நவகிரக சட்டம், பஞ்சபூத சட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த பஞ்சபூத சட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு கேட்டகிரியில் செயல்படாது. இதெல்லாம் கடந்துதான் இறை சட்டம். அப்ப என்ன பண்ணிட்டான் இறைவன், சட்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. இந்த சட்டத்துக்குள்ள செயல்படும் போதுதான் ஒரு ஆத்மா அதனுடைய உடலில் இருந்து விடுதலை பெற்று என்னை வந்து அடையும். அப்போ இதுக்கு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதுக்கு இந்த சட்டத்திட்டங்களை நான் வகுத்து வச்சிருக்கேன். இப்படித்தான் வாழணும், சத்திய பாதையில போகணும், தர்ம நெறியில வாழணும். அதுக்காக எப்ப பார்த்தாலும் சாமியார் மாதிரியே சுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழலாம், ஆனா யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம காயப்படுத்தாம வாழணும். தன்னையும் பாதிக்காது அடுத்தவனையும் பாதிக்காம வாழ கத்துக்கணும். விருப்பத்தோட எந்த செயல் வேண்டுமானாலும் செய்யலாம், தவறே கிடையாது. விருப்பம் இல்லாம தும்முனீங்கன்னா கூட பிரச்சனை தான். ஏன் விருப்பம் இல்லாம தும்முனீங்கன்னா என்ன ஆகும்? மூக்குல இருந்து வராது உங்களுக்கு காத்து, மூளை கேறி மண்டை வெடிச்சிரும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ விருப்பத்தோடு செய்யும் செயலில் எந்தவித கர்மாவும் பதிவாவதில்லை. ஏன்? விருப்பத்தோட ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் போது ஃபுல்லா பிரசன்ட் டென்ஸ்ல இருப்பீங்க. பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும்போது என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. வாட் எவர் இட் மேபி, யூ கேன் கால் இட் வாட் எவர். இன்பமா இருக்கலாம், இல்ல சாப்பாடா இருக்கலாம், இல்ல தூக்கமா இருக்கலாம். பிரசன்ட்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கர்ம பதிவுகள் பதியாது. ஏன்? பதிவுன்றது என்ன? மெமரி தானே. பாஸ்ட்ல இருந்தா பதியும், ஃபியூச்சர்ல இருந்தா பதியும். பிரசன்ட்லயே இருக்கிறவனுக்கு எங்க இருந்து பதியும்? எத்தனை இது புரியுது இந்த மேட்ரு? நான் பாட்டு உளறிட்டு இருக்கேன், கையை தூக்குங்க அப்பப்போ. புரியுதுல இந்த மேட்ரு நான் சொல்றது? அப்ப பிரசன்ட்லயே ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னா அவனுக்கு கர்ம பதிவு என்பது கிடையாது. கர்ம பதிவு இல்லைனா புது கர்மா கிடையாது. கர்மானா முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்ன. நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் கால்டு கர்மா. ஒரு செயலை செய்தால் அந்த செயலுக்கு உண்டான வினை என்பது வரும், அவ்வளவுதான். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. தேர் இஸ் அன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன். தட் இஸ் கால்டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நான் வந்து இங்க பாருங்க, இங்க இங்க ஒரு கப் இருக்கு. இந்த கப்பை நான் இங்கே இப்போ இங்கேருந்து இப்படி நகர்த்தி வைக்கிறேன்னு வைங்க, இதுக்கு ஒரு லிங்க் ஒன்று பார்ப்போமா இது எப்படி நடக்கும் அப்படின்னு. இப்போ இந்த கப்பை இங்கேருந்து தூக்கி இங்கே வச்சுட்டேன், நல்லா கவனிக்கணும் கப்பை பார்க்கணும். என்னோட கப்பு இன்னைக்கு கலராக தெரியுது, அதனால கப்பை முதல்ல நல்லா கவனிங்க. இப்போ கப்பை இங்கே இருந்தது இங்கே தூக்கி இப்படி வச்சுட்டேன். இப்படி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது? இப்போ இது மேலே உங்களுக்காக கட்டுறது, இப்போ இப்படியே கீழே இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ மேலே இருக்கிற கப்பு இப்போ கீழே இருக்கிறதா நினச்சிக்கோங்க, லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஒருத்தர் எனக்கு சர்வ் பண்ணுறதுக்கு வராரு, வேறு ஏதோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணும்போது சர்வ் பண்ணுறதுக்கு வராரு. இப்போ பாருங்கள், இந்த செயலை செய்தது நான் இங்கே இருந்த கப்பை எடுத்து இப்படி கீழே வைக்கிறேன். இப்படி கீழே வச்சோன்னே ஒருத்தர் எனக்கு ஃபுட்டு சர்வ் பண்ணுறக்கா வராரு. ஃபுட்டு சர்வ் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த கப்பு கீழே விழுகுது, என்னையே அறியாமல் கீழே விழுகுது. அப்போ என்ன ஆகுது? கீழே விழுந்ததில் இந்த பீங்கான்கள் சிதறுகிறது. ரிலேட் பண்ணுங்கள், நான் சொல்கிறது அப்படியே ரிலேட் பண்ணுங்கள், நல்லா விஷுவல் பண்ணுங்கள். பீங்கான்கள் சிதறும் போது என்ன ஆகுது? ஒருத்தர் சர்வ் பண்ண வர்றாருல, கீழே இருக்கிற தெரியாம காலில் குத்திடுது, ரத்தமா போகுது. யார் காரணம்? யார் காரணம் சொல்லுங்க. அது எப்படி நீங்க காரணமாவீங்க?
ஏப்பா நான் என்னப்பா இங்க இருந்த கிளாஸ் தூக்கி இங்க வச்சு அவ்வளவுதானப்பா தெரியும். இதுக்கு ஏன்ப்பா நான் காரணம், இதுக்கு ஏன்ப்பா நான் கருமாவை அனுபவிக்கணும்னு எத்தனை பேத்துக்கு தோணுது. எப்பா ஒரு கிளாஸ் எடுத்து ஓரமா வச்சு இதுக்கு இவ்வளவு பெரிய கருமாவா, நான் என்னப்பா பாவமானு எத்தனை பேத்துக்கு தோணுது. ஹானஸ்டா கை தூக்குங்க. செகண்ட் பேஜ் போய் பாக்குற எத்தனை பேர் கை தூக்குறீங்க. நான் சொல்ற வரைக்கும் கையை கீழே போடாதீங்க. நான் எப்படி அவரை கவுண்ட் பண்றது? ஓகே வெரி குட் வெரி குட். ஓகே கை கீழே போட்டுலாம். நல்லா புரிய வைக்கிறேன். இந்த சினாரியோ தெரிஞ்சதுன்னா தான் வாழ்க்கையோட சூட்சமே புரியும். புரிஞ்சுக்குங்க, எல்லா ரகசியத்தையும் சொல்லித்தரேன், புரிஞ்சுக்குங்க. இந்த கிளாஸ இங்க இருந்து இங்க கீழே வைக்கிறேன் அப்படின்னா இது வச்சதோட என் செயல் முடிஞ்சு போச்சு. இந்த செயலுக்கு உண்டான வினைன்ற ஒன்று இருக்கு தெரியுமா? இது எப்பயுமே அப்படி எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்க நல்ல புண்ணிய செயல்களை செய்து இருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் கீழே விழுந்து உடையாது. செய்த செயலோட நின்றோம், இதுக்கு உண்டான வினையை வேற மாதிரி உங்க புண்ணிய மாத்தி விட்டுரும், பாசிட்டிவா சேர்த்துரும். புண்ணிய செயல்களே செய்யல அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியாவே உங்களை எவனும் திட்டிகிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் பண்ண வேலைக்கு சம்பளம் கொடுக்க மாட்டீங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போகிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறீங்க, எவனையும் மதிக்க மாட்டீங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களை திட்டிகிட்டே இருக்கீங்கன்னா இங்கே எடுத்தெல்லாம் வைக்கவன் அங்கே இருந்தாவே கீழே விழுந்துரும். இந்த கிளாஸ் காலில் குத்துனவனுக்கு கழுத்தில் அடிபட்டு உயிர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் நீங்கள் பண்ண திமுருக்கு உண்டானது நீ அனுபவிச்சு தான் ஆகணும். எத்தனை இதுக்கு புரியுது? இவ்வளோதான், இவ்வளோதான் ரகசியம். என்னப்பா நான் தொட்டதெல்லாம் வினையாவதுன்னா, ஏன்னா அவ்வளோ ஒரு காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயின்ற பத்து விதமான துர்குணத்துல அப்படியே மிதந்துகிட்டே இருப்பான். அவன்லாம் விளங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிகமாயிட்டே போ, எதை தொட்டாலும் பிரச்சனையா தான் வந்து முடியும். ஏன் அகங்காரத்தோட உச்சத்துல இருப்பான். எல்லாமே நான் தான் பண்றேன்ற தன்மையில பண்றது. நான்லாம் செருப்படி வாங்கியிருக்கேன். எப்படி ஓப்பனாவே சொல்றேன், என்ன எனக்கு என்ன பயம், செருப்படி வாங்கியிருக்கேன். எவ்வளோ அகம்பாவம், எவ்வளோ ஆணவம், எல்லாம் நான் தான் பண்றேன். எப்போ என் அஞ்சு வருஷம் நான் தான் கதை எழுதுறேன், நான் தான் படம் பண்றேன், ஒன்றும் வேலைக்கு ஆகல. எப்போ நான் இல்லைன்றத உணர்ந்தோன்னா எல்லாம் தானா என்னை தேடி வருது. இதுதான் ஷாக்கிங்கான ட்ரூத். ஆனால் ரொம்ப பொறுமையா இருந்தேன், ரொம்ப ரொம்ப அடி கொஞ்சம் உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா, ஐயோ பொழந்துட்டாங்க. அடி உளுந்தா அப்படி உழுகும், ஆனால் எந்திரிச்சிங்கன்னா லைஃப் லாங் எந்திரிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வராது, முழிச்சிருவீங்க, எங்க இருந்தாலும் கான்சியஸ்க்கு போயிருவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா முடியணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா புண்ணிய செயல்களை சேர்க்கணும். அவ்வளவுதான் ரகசியம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த புண்ணியத்தை நான் செய்யறேன்னு நினச்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த புண்ணியம் செய்யறோம். நான் செய்யலப்பா, குருநாதர் தான் செய்யறாரு, இல்லை இறைவன் தான் செய்யறாருன்னு வாயினால சொல்லக்கூடாது. உணர்வுல உணர்ந்து சொன்னீங்கன்னா அந்த புண்ணியத்தோட பலனை அவங்க அனுபவிச்சுட்டு உங்களுக்கு இந்த உயிருக்கு, இந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணணும், இந்த உடலுக்கு என்ன பண்ணணும், இந்த உலகத்துக்கு என்ன பண்ணணும்ன்றதை பார்த்து உங்களுக்கு எல்லாமே அவர்கள் உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஏன் கடவுளோட வேலையை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, கடவுள் தான் எல்லாத்துக்கும் படி வளர்க்குறவர். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் சோறு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்ன கடங்காரனாக இருப்பார். அவங்ககிட்ட எப்படியாவது திருப்பி கொடுத்துருவார். அது எப்படின்னா கடவுளுக்கு நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அவர் உங்களுக்கு 10 மடங்கு 20 மடங்கு திருப்பி செய்வார். கடவுளுக்கு செய்கிறதுன்னா என்ன, போய் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறது, போய் பால் ஊற்றுறது, இல்லை பால் அபிஷேகம் பண்ணுறது, இதுவா கடவுளுக்கு பண்ணுறது? இதுவா கடவுளுக்கு பண்ணுறது? அறிவு வேணாமா நமக்கு? கடவுள் தான் நமக்கு கொடுப்பாரு, நம்ம போய் கடவுளுக்கு என்னத்தை கொடுக்குறது? நம்ம போகிறதே அங்கே பிச்சை எடுக்கிறதுக்கு தான் போகிறோம். ஐயா எனக்கு இதை கொடு, ஐயா எனக்கு அதை கொடுன்னு. அப்புறம் என்ன அவருக்கு போய் நீங்கள் படைக்கிறீங்க? சத்தியமாக எனக்கு புரியல, இது எப்படி செயல்படுதுன்னு இந்த கான்செப்ட். நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் வாங்க போகிறீங்களா? முதல்ல இந்த கிளாரிட்டிக்கு வாங்க நீங்கள். அப்போ என்ன தான்ப்பா பண்ணுறது? அப்போ கடவுளை எப்படி தான் கும்பிட்றது? மக்கள் சேவையே மகேசன் சேவை. எத்தனை பேருக்கு புரியுது இந்த மேட்ரு? ஏன்னா மக்களாக இருப்பது மக்கள் கிடையாது, அவன் தான் பிறந்திருக்கிறான், எல்லாருமே அவன் தான். நான் என்ன லூஸ் அவங்கள எல்லாம் உட்கார வச்சு எல்லாரும் அன்போட கருணையோட பேசுறேன்றதுக்கு மகாவிஷ்ணு மாதிரி நல்லவன் உலகத்திலே கிடையாதுன்றீங்க. ஏன்? ஏன்னா நான் ஏதோ ரொம்ப கருணையா இருக்கிற மாதிரி தெரியுது. கருணையெல்லாம் ஒன்றும் கருணைன்னு நீங்க வச்சுக்கிட்டீங்க சரி, ஏன் கருணையா இருக்கேன் எனக்கு தான் தெரியுது. பூராமே கடவுள்னு தெரியுது, எங்கேயாவது பகைச்சிட்டுனா என்னைய பொழந்துருவாங்க இல்லை மேலே, பயம் வேற இருக்கு. என்ன பண்றது? பொய் சொன்னா முடிச்சிருவாங்க, தப்பு தப்பா சொல்லி கொடுத்தா எனக்கு விக்கெட்டு, கிளீன் போல்டு, மார்க் போயிடும். இப்படிலாம் எவனா ஓப்பனாக பேச வேணா, புரிஞ்சுக்குங்க, இன்றைக்கியாவது புரிஞ்சுக்குங்க. எத்தனை இதுக்கு புரியுது நான் சொல்கிற மேட்ரு? கடவுள் யாரையும் படைக்கவில்லை, கடவுளே தன்னைத்தானே படைத்து கொண்டு கடவுளே இறங்கிட்டாப்ல. There is no creator or no creation. Creator also called creation. Creation also called creator. அவ்வளோதான் கான்செப்ட். எத்தனை இதுக்கு புரியுது? கடவுள் தான் படைப்பு, படைப்பு தான் கடவுள், மனிதன் தான் கடவுள். கடவுள் ரொம்ப குழப்பறணும். இல்லை இல்லை நான் கிளியராக தான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
கடவுள் யாரையும் படைக்கவில்லை, கடவுள் அவன் அவனே அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், நமக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துட்டு அவன் அவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பிக் பேங் தியரி மாதிரி வச்சுப்போம், சயின்டிபிக்காவே வரேன். அது கல்லோட கல்லா, மண்ணோட மண்ணா, துகளோட துகளா, அப்படி இப்படி இருந்தது. அது அப்புறம் என்ன பண்ணுது, அது தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நடக்கிறதுனால அதுக்குள்ள அதுவே மோதிக்குது. மோதும் போது ஒரு பெரிய பிரளயம் ஒண்ணு கிரியேட் ஆகுது. அப்புறம் பூமி வருது, மற்ற கோள்கள் வருது, அதுக்கு சூரியன் வருது. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, கடைசியில அது ஒரு செல் உயிரினமா கிரியேட் ஆகுது. ஐ எம் கம்ப்ளீட்லி ஸ்பீக்கிங் அபவுட் எவல்யூஷன் ப்ராசஸ், பரிணாம வளர்ச்சி. ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் எனி புல்ஷிட். கிளியரா புரிஞ்சுக்கங்க, கம்ப்ளீட் சயின்ஸ், தமிழரின் மெய்யியல். தமிழ் சித்தர்கள் அன்னைக்கே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டா, அதுக்கு பேர் ஆன்மீகமே கிடையாது. மோல அதை புரிஞ்சுங்க. மெய்யியல், மெய்யியல்னா என்ன, உண்மையை சார்ந்த கல்வி. எந்த உண்மையை சார்ந்த கல்வி, உண்மைனாவே இது ஒண்ணுதான், வேற எதுவுமே உண்மை கிடையாது. மூலம் புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன, அது அப்படி இப்படி டிசைன்ல போய், அப்படி டிசைன்ல போய் முட்டி மோதி வெடிச்சு செதறி ஒரு கட்டத்துக்கு மேல அது அதவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறக்கா வருது. வரும்போது ஒரு செல் உயிரினமா வருது, அந்த ஒரு செல் பல லட்சம் செல் உயிரா மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து நாய், குரங்கு, பன்னி இப்படி வந்து 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 பல உயிர்களா மாறி கடைசியில இப்ப அந்த ஒரு செல் என்பது டிஎன்ஏவில நல்ல ப்ராசஸ் ஆகி இப்ப என்னவா வந்திருக்குன்னா மனுஷனா மாறிடுச்சு. நீங்க பெரிய பெருமை பீத்திக்கிறீங்க, நான் ஏதோ மனுஷன் ஆயிட்டேன்னு. இது இன்னும் மாறும், அடுத்தடுத்து வேற வேற மாதிரி போகும். இந்த லைஃப் சைக்கிள்ல இருந்து நீங்க எக்ஸிட் ஆகலனா மறுபடி மறுபடி பிறந்து பிறந்து செத்துட்டு இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் உண்மையாவே செத்து செத்து விளையாடுறது. எதுன்னு இதுக்கு புரியுது, வடிவேல் சொன்ன கான்செப்ட் இதுதான். செத்து செத்து விளையாடிட்டு இருக்கீங்க குருஜி. நீங்க எல்லாருமே குருஜி தான், நான் மட்டும் குருஜி இல்லை, நீங்க எல்லாருமே குருஜி தான். அதை புரியாதனால என்கிட்ட உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்கீங்க. புரிஞ்சுன்னா தெளிவாயிருவீங்க. எத்தனை இதுக்கு புரியுது. சோ மனுஷன் வாழ்றது எதுக்கு, கடவுள் அடையணும் வைக்கணும் அப்படிலாம் இல்ல. கடவுளே நானா, நான் கடவுளா பிறந்திருக்கேன். நான் மட்டும் இல்ல, நீங்களும் கடவுளா தான் பிறந்திருக்கீங்க. எப்படி வெறும் ஒரு கல்ல இதுல கடவுள் தெரியறாருங்கிட்ட எங்கெங்க ஒண்ணுமே தெரியல. சரி வாங்க, ஒரு சிற்பியை கூப்பிடுங்க, செதுக்குங்க. இப்போ அந்த கல்ல செதுக்கணும்னே ஒரு அழகான ஒரு விநாயகர் சிலை வந்துச்சு. இப்ப எப்படி வந்தாரு கடவுள்? அதுபோல மனித தன்மையில ஆணவம், கண்மம், மாயைன்ற இந்த மூன்று விதமான துர்குணங்கள் இருக்கு. கண்ணுக்கு தெரியாம இருக்கு ஆணவம், கண்மம், மாயை. இது மூணு நான் சொல்ல வள்ளலார் சொல்றாரு. வள்ளலார் மட்டும் எல்லா சித்தர்களும் சொல்லிட்டாங்க. ஆணவம், கண்மம், மாயை, எது பண்ணாலும் நான் பண்ணல, எல்லாமே அவன் தான் பண்றான்ற தன்மை வந்துருச்சுனாவே எதுக்குமே கலங்க மாட்டீங்க. நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அளவு கடந்த கருணைக்கு போயிருவீங்க, ஹாப்பி ஆயிருவீங்க. இந்த ஆணவம், கண்மம், மாயைன்ற இந்த மூணு விலகிருச்சுன்னா எப்படி வெறும் கல்லுக்குள்ள ஒரு அழகான விநாயகர் சிலை இருந்ததோ அதுபோல ஆணவம், கண்மம், மாயைன்ற எல்லாம் விலகிருச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மை வெளியில வந்துடும், ஆன்ம சக்தி வெளிப்பட்டு விடும். இவ்வளவுதான் கான்செப்ட். எத்தனை இதுக்கு புரியுது? பயிற்சி பண்ண பண்ண அதுலயே ப்ரோ ஆயிருவீங்க, அவ்வளவுதான் மேட்ரு. பீயிங் ஃப்ரம் த ஸ்டேஜ் ஆஃப் லேர்னர் டு மாஸ்டர், தட் இஸ் த ப்ராசஸ் விச் இஸ் ஆல்சோ கால்டு எவல்யூஷன் ப்ராசஸ், த ரியல் எவல்யூஷன் ப்ராசஸ் ஆல்சோ கால்டு பரிணாம வளர்ச்சி. நம்மளாம் எதுல இருக்கோம்? பூமியிலேயே இருக்கோம். நம்ம பரிணாம வளர்ச்சியில இருக்கோங்க. இந்த அறிவுனால இப்படி மாறும், அப்படி மாறும், எப்படி வேணாலும் மாறும். எதுக்கு அதெல்லாம் நமக்கு எதுக்கு அறிவு? எதுக்கு? எந்த மூலத்திலிருந்து வந்தோமோ அந்த மூலத்திற்கே சென்று சேர்ந்து விட வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆத்மா பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும். எதுக்கு எடுக்குது? அந்த கர்ம வினைகளை கழிப்பதற்காக எடுக்குது. ஏன்? பூமியோட சட்ட திட்டங்கள் படி நாம் செயல்படும் போது செய்த செயலுக்கு உண்டான வினையை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த லைட் பார்ட்டிகளான இந்த ஆத்மா இங்கே இருக்கு தெரியுமா, இது இந்த பூமியை விட்டு வெளியே போக முடியாது. எத்தனை இதுக்கு புரியுது இந்த மேட்ரு? கிராவிட்டல் ஃபோர்ஸ் இழுத்து வச்சுக்கும். புவியீர்ப்பு விசை என்பது உங்களோட லைட் எனர்ஜியை விட ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மொத்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அதனாலதான் பேயா சுத்திட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அது பேய் கிடையாது, உடலற்ற உயிர் அப்படியே உயிர் நிலையில சுத்திட்டு இருக்கு. சொன்ன எல்லாம் கதை சொல்ற மாதிரிதான் தெரியும். பயிற்சி பண்ணுங்க, தெரியும். உங்களை விட ஓவரா கேள்வி கேட்கிறவன் நான்தான். அவ்வளவு சீக்கிரம் எதையும் நம்ப மாட்டேன், திமிர்த்தனமே பேசிக்கிட்டு இருப்பேன், கடவுள்னாவே தெரிச்சு ஓடுவேன். ஓவர் திமுரு, அடங்காத தனம், திமிர்த்தனம் டுதக்கோ, அடக்கி ஒடுக்கி பேசாம உட்கார வச்சுட்டாங்க. சைலண்ட் ஆயிட்டேன் நான். எப்ப நீங்க தான்ப்பா பெரியால், நான் ஒண்ணுமே இல்லைன்னு ஒத்துக்கிட்டேன். நீங்க பொழப்பு நல்லா இருக்கு. எத்தனை இதுக்கு புரியுது? அகங்காரத்தை குறைச்சுக்கோங்க, குறைச்சுக்கோங்க, அழிச்சுக்குங்க. குறைக்கிறதெல்லாம் அழிச்சிருங்கன்ற துவம்சம் பண்ணிருங்க. இந்த உலகம் உங்களை அடிக்க அடிக்க உயர்ந்த நிலைக்கு போயிருவீங்க, உயர்ந்த நிலைக்கு அக்செப்டன்ஸ்க்குள்ள போயிருவீங்க. தடுக்கவே முடியாது உங்களெல்லாம். உங்க வளர்ச்சி எல்லாம் யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. எழுதி தரேன்.
என்னப்பா ஒருத்தன் செருப்புல அடிக்கிறான், அந்த செருப்படியை வாங்கிட்டு கூட சரிப்பா நல்லாருன்றதுல என்ன மாதிரி நிலைப்பா? அதெல்லாம் என்ன என்ன சாதாரண விஷயம், என்ன விளையாட்டுக்காரியமா? முதல்ல ஒருத்தன் ஏங்க என்ன செருப்புல அடிக்க, நான் என்னங்க தப்பு பண்ணேன், இதுதான் அகங்காரம். அதாவது அப்படி கேள்வி கேட்க வேண்டிய இடமும் கேட்கலாம், தவறு கிடையாது. ஆனா ஒருவன் அறியாமையில் செய்யும் போது குழந்தைத்தனமா, ஒரு குழந்தை உங்களை இப்படி 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 நெஞ்சில் இப்படி தூக்கி வைக்கிறீங்க, ஒரு குட்டி கை குழந்தை, அது உங்களை எட்டி மிதிக்குது அப்படின்னா என்ன உனக்கெல்லாம் அவ்வளவு திமுறா அடிப்பீங்களா? அந்த குழந்தைய அடிப்பீங்களா? பாருங்க, அப்படி எல்லாத்தையும் குழந்தையா பாருங்க, என்ன தப்பு உங்களுக்கு? வேணுங்கிறப்ப திட்டுங்க, எல்லா நேரத்துலையும் ஏன் திட்டுறீங்க? ஜாலியா இருங்க, லைஃப் அதுக்கு ஹாப்பியா இருக்கிறதுக்கு. இந்த லைஃப ஹாப்பியா இருக்கிறத விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லா வேலையும். எத்தனை இதுக்கு புரியுது உங்களுக்கு? பார்த்தா நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரியா தெரியுது? என் கதையை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் மறுபடியும் புதுசா மகாவிஷ்ணு ஏதோ சொல்ல போறாருலாம் உட்காராது, இவ்வளவுதான் மேட்ரு. எதுக்கும் கண்டுக்காம கேஷுவலா இருக்க நடக்கிறதுதான் நடக்கும், ஒன்னையும் மாத்த முடியாது. மாத்தலாம், மாத்தினீங்கன்னா அதுக்கு நீங்க தான் அனுபவிக்கணும். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, மாத்தலாம், நடக்கிறத நடக்கிற மாதிரியே ஏத்துக்கணும். ஏன் நடக்கிற நடக்கிற மாதிரியே ஏத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சு டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடும், பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். புதுசு புதுசா எடுத்துட்டு இருக்க கூடாது, உட்காந்து இதை மாத்திரம் அதை மாத்திரம் இப்படி மாத்திரம் அப்படி மாத்திரம். இதனால்தான் சரணாகதி நிலை என்பதே உலகத்தில எல்லாத்த விட உயர்ந்த நிலைன்றாங்க. எத்தனை இதுக்கு புரியுது?